வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கோவை விளாங்குறிச்சியில் புதிய எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவை முதல்வர் ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை திறந்து வைத்தார். 2.94 லட்சம் சதுர அடியில் அதிநவீன வசதிகளுடன் 6 தளங்கள் 158.32 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது. இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா இப்பகுதியில் 3,500 வேலையிடங்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தமிழகத்தில் தொழில்நுட்ப மையமாக கோயம்புத்தூர் நிலையை வலுப்படுத்தும். இந்த கட்டிடம் நவீன வசதிகளை கொண்டுள்ளது. இதில் பார்க்கிங்கிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட 2 அடித்தளங்கள், அலுவலக இடங்களுடன் கூடிய தரைத்தளம் மற்றும் 8 லிட்கள் உள்ளன. இது தீயணைப்பு, தொலைத்தொடர்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பு ஆகியவற்றிற்கான அத்தியாவசிய அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது. கூடுதலாக 30,000 லிட்டர் டீசல் சேமிப்பு தொட்டியை 72 மணி நேரம் வரை ஜெனரேட்டரை இயக்குவதற்கு துணை புரிகிறது. மேலும் 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நிலத்தடி நீர் தொட்டியும் 1.35 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டியும் உள்ளது. தினசரி 130 கிலோ லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது. இந்நிகழ்ச்சியில் புதிய பூங்காவில் தொழில் தொடங்கும் வகையில் பல்வேறு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு குத்தகை ஒதுக்கீடு உத்தரவுகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடியார் பழனிவேல் தியாகராஜன் தனது வரவேற்பு உரையில் கட்டுமான பணியின் போது எதிர்கொள்ளும் சவால்களை எடுத்துரைத்தார். 2020 ஆண்டில் பூங்கா ஆரம்பமாக அறிவிக்கப்பட்ட போதிலும் பல சிக்கல்கள் அதன் நிறைவை தாமதப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தடைகள் நிவர்த்தி செய்யப்படுவதன் மூலமும் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமும் உள்ளூர் தொழிலாளர்களுக்கு பூங்கா பயனளிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எல்காட் நிர்வாக இயக்குநர் ஆர். கண்ணன் தகவல் தொழில்நுட்ப பூங்காவின் விரிவாக்க திட்டங்களை பகிர்ந்து கொண்டார். மீதமுள்ள 17.17 ஏக்கர் நிலத்தில் மேலும் 2 கட்டிடங்கள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு 240 கோடி ரூபாய் உட்பட 2,000 கோடி ரூபாய் முதலீடு தேவைப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கூடுதல் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டால் 35,000 பேர் வரை வேலை செய்ய முடியும். தற்போதைய கட்டிடம் ஏற்கனவே 7 ID நிறுவனங்களை ஈர்த்துள்ளது. அவை திறப்பு விழாவின் போது ஒதுக்கீடு ஆற்றல்களை பெற்றன. மேலும் தொடக்க ஐடி நிறுவனங்களுக்கு இணை வேலை செய்யும் இடங்களை ஆதரிக்கும் திட்டங்கள் உள்ளன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் K.N. நேரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் எவவேலு, மின்சாரத்துறை அமைச்சர் விசெந்தில் பாலாஜி, தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 4 கிமீ தூரம் இருந்தபோதும் சுமார் 1 மணி நேரம் நடந்த நிகழ்ச்சிக்கு 100,000+ திமுக ஆதரவாளர்கள் அணிவகுத்து நின்றனர். முதல்வர் ஸ்டாலினின் வருகை உற்சாகமாக இருந்தது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.